I am Dr. Paneerselvam, founder of Growbeak. My dear friends, கல்வி கூடத்திலே கராரான விலை, அதனால் அந்த தன்னுடைய பொண்ணை படிக்க முடிக்க வைக்க முடியவில்லை என்பதனால் அவருடைய தாயார் தீக்குளிக்க முயற்சி. இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய நிலைமையிலே நாம் இருக்கிறோம் என்பதிலே நாம் வெட்கப்பட வேண்டும். ஏன்னா அடிப்படை வசதிகள், கல்வியோ சுகாதாரமோ இவைகளெல்லாம் வந்து அடிப்படையிலே கொடுக்கப்பட வேண்டியது. அந்த ஒரு குடும்பத்திற்கு வந்து மிக சாதாரண குடும்பம், அரசு பள்ளி பக்கத்தில் இல்லை, அதனால் தனியார் பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் எடுப்பது ஏற்படுகிறது. அவர்களுடைய ஃபீஸு வந்து 30,000 பெர் ஆனம் கிண்டர் கார்டனுக்கு. இந்த ஃபேமிலியினால் கொடுக்க முடியவில்லை, அதனால் அவங்க தவணைகளை கட்டணும்னு கேட்கிறார்கள். கேட்ட உடனே அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு 13,000 வந்து ஒத்துக்கிறாங்க. 13,000 கேட்டவங்க இது பண்ணோடனே 13,000 கட்டிட்டு பண்ணி ஒரு நாளுக்கு அப்புறம் மறுநாளே சரியாக வராது, நீங்கள் வந்து கட்ட வேண்டிய பணம் இன்னும் மீதி 17,000 இருக்குது, ஏன்னா 30,000 கொடுத்தா தான் கிண்டர் கார்டனில் உங்கள் பொண்ணுக்கு அட்மிஷன் கிடைக்கும் என்று சொன்ன உடனே தன்னுடைய கணவர்கிட்ட வந்து ஆலோசிக்கிறாங்க. அவரால் வந்து வருமானம் பெற்று அந்த 17,000 கட்டக்கூடிய நிலைமையில் கிடையாது. அதனால் இருவரும் முடிவு செய்தார்கள், ஒரு நாள் எடுத்துக்கொண்டார்கள், முடியவில்லை. இதனால் வந்து இனிமேல் அங்கே குழந்தை படிக்க வைக்க முடியவில்லை அப்படின்னு அவங்களுடைய கனவு கோட்டையை உடைத்து விட்டு போய் வந்து அவங்க பள்ளியில் போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எங்களால் முடியலை, அதனால் நாங்கள் அட்மிஷன் கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க. இவங்க கட்டிய பணம் 2 நாட்களிலேயே 8,000 தான் கொடுக்க முடியும், 5,000 தர முடியாது அப்படின்னு பேசிடுறாங்க. அவர்களுக்கு 5,000 வந்து 500,000 உள்ள 50 கோடிக்கு ஈக்குவலாக இருக்கும். அது காரணம் அந்த மாதிரியான ஸ்கேர்சிட்டியில் வாழக்கூடிய குடும்பம். கடுமையாக அவர்கள் வந்து ஏதோ கேட்டு பார்த்தும் பள்ளி நிர்வாகம் வந்து கொடுப்பதற்கு மனதில்லாமல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ அந்த அம்மா வந்து இந்த 5,000 முதல்ல வந்து இந்த அட்மிஷன் வாங்குறது ஒரு பக்கம், இந்த பக்கம் 5,000 இழந்து இப்போ வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தில் வந்து 5,000 எடுத்துக்கொண்டதுனால இதற்கு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி வெறுப்படைந்து தீக்குளித்து சாகக்கூடிய அளவிற்கு அந்த அம்மா வந்து தன்னுடைய அதனுடைய அந்த பொண்ணுடைய அன்னை வந்து முயற்சி பண்ணி மற்றவருடைய உதவியினால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அடிப்படை வசதிகள் கூட தீக்குளித்து தான் பெற முடியும், தீக்குளித்தும் பெற முடியாது என்கின்ற நிலைமையிலேயே இன்றைக்கு ஏழை குடும்பங்கள் வாழ்கின்றன என்பதனை உணர வேண்டும். மை டியர் ஆடியன்ஸ், தீஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங் பிஃபோர் எஸ் ஸோ வேர் ஆர் வி ஆர் கோயிங் டு பி அண்ட் வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ் டு பி டேக்கன் ஃபார் தம். எந்த இதற்காக இந்த அடிப்படை வசதிகள், சலுகைகள், அடிப்படை வசதிகள் வந்து அதுவும் பெண் குழந்தைக்கு மறுக்கப்படுகின்றன, இவைகள் தான் வேதனையான விஷயம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ வெரி மச்.